Então, Pakra. ஏய் ஸ்வேதா, ஏன் இப்படி கத்தி பயமுறுத்துறீங்க பேய் மாதிரி? ஏண்டி ஆயா மாதிரி உட்கார்ந்து சீரியல் பாத்துட்டு என்ன நீ சொல்றியா? அடிச்சனு வை. கோய்யா என்ன பண்றது, எனக்கு போர் அடிக்குது. போர் அடிச்சா உட்கார்ந்து வடிவேல் காமெடி பாரு, டென்ஷன் குறையும், மைண்ட் ஃப்ரீ ஆகும். சீரியல் பார்த்தா வில்லத்தனம் தான் வரும். நான் இல்லையா? பின் என்ன சூர்யா? சூர்யா ஏய் இல்லடி, அவரே நம்மளோட நல்லா காமெடி பண்ணுவாரு. ஏய் மொறைக்கு அதை பார்த்தா சிரிப்பு வருது, அப்புறம் சொல்ல வந்து மறந்துடுவேன். ஏது பார், இனிமேல் 7 மணிக்கு பார்வதி பார்க்குறேன், 8:30 மணிக்கு பாரதி கண்ணம்மா பார்க்குறேன்னா சொல்லிட்டு தெரியாத. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டைம், 7:30 மணிலேருந்து ஐபிஎல் டைம், சிஎஸ்கே திருக்கி விட போது பாரு. சிஎஸ்கே வா, வெஸ்ட் வெஸ்ட் எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் தான் ரைட்டர். ஓ வடக்கன் ஸ்ட்ரீமா நீங்க, பூரா முட்டி செத்த பயலுக. வயசான டீம் தானே நீங்க, எல்லாம் 35 வயசு மேல. அடியே கரடி மூஞ்சி, வயசு முக்கியம் இல்ல, மேட்ச் தான் முக்கியம். எங்க தலையோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க எம்ஐ பசங்க வயசு. எங்க கிட்டயே நல்ல பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் இருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுவோம். ஓ அம்பானி அம்பிச்சு வச்சிருந்தா நீங்க பெரிய ஆளா? போடி அங்கிட்டு. என்னங்க சிஎஸ்கே சொல்லுங்க எம்ஐ. இனிமே இந்த வீட்ல நீங்க யாரோ நான் யாரோ? போடி போண்டா கோழி. சிஎஸ்கே 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 எப்படி சிஎஸ்கே அச்சுதான் ரிவர்ட் அந்த எம்ஐக்கு? தோனி தோனி தா. ஏய் கதவு தொடரு, கதவு தொடரு. தோடா மும்பை இண்டியன்ஸ் கேப்டன் நிக்கிறாங்க. அவன பெரிய பிஸ்தா பருப்பா சலாம் வைக்கிறா. ஏண்டி கரடி துப்புன மூஞ்சி, இம்புட்டு காண்டு கதவு திறக்க உனக்கு இம்மா நேரமா? ஏ மச்சான் கூல் கூல். ஹாய் மதி, எப்படி இருக்கீங்க? அண்ணா வந்தா கதவு திறக்கிறது இல்லையா? அடே குருட்டு கபோதி, மதியாது அப்புறம் மதியாடாது அப்புறம் ரம்யாடா. ஓ மை டார்லிங். ஹாய் ரம்யா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களையும் விஜயும் அந்த ஸ்வேதா கிட்ட இருந்து சேர்த்துக்கிறது என் பொறுப்பு. ஐ ப்ராமிஸ். நாய் கத்துறான் எறற அந்த கல்லா ஒரற மண்டை. அந்த நாய் அங்கே விட்டுட்டு நீங்க முதல்ல உள்ள வாங்க. இவங்க அப்படியே பிரேம சாய் பல்லுவே, இவங்க கூப்பிட்டோன்னா உள்ள வந்து அப்படியே உட்காந்துக்கணும். இது என் வீடு, என் உரிமை. எவன் கேப்பா என்ன? நான் கேப்பேன். நான் கேப்பியா? என்ன கேப்பேன்? டைம் கேப்பேன். ரம்யா டைம் எத்தனை? ஏன் தலை கை வைக்கிறா? அவங்களுக்கு தலைவலிக்கும், எனக்கும் தலைவலி. சொல்லுங்க. அது ஏன்ல நான் தான் சொல்லுவேன். சொல்லுங்க. என்னடா ரெண்டு பேரும் பண்றீங்க? கிரிக்கெட் விளையாடுறோம். நீ வா போலே, அங்க இருக்கு கிட்டன்னா பால் மூக்குல பட்டுறோம், அங்க போ. ஏன்னா நீ சுட்டி குழந்தை. அப்ப நானு புட்டி குழந்தை. கடவுளா? அவர் நாள் தூங்கிருப்பாரு. வெள்ளையே கலந்து சாவு. கதை மூட்டா மச்சான். ரம்யா ஏன் வீட்டோட வெளில போறாங்க? அவளுக்கு ஸ்வேதா கூட இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். வா நம்ம ஸ்வேதா வீட்டுக்கு போலாம். ஸ்வேதா ஸ்வேதா, ஏய் எங்கடி இருக்க ஸ்வேதா? ஏய் கண்ணு தெரியலையா? ஐயோ சாரி டி, நீலாம் நின்னாலே தெரிய மாட்டியா? உக்காந்துற இருந்தா அதான் தெரியல. நீங்க அர்னால்ட் ஹைட் எம்ஜாஸும் வைட் நம்மள கலாய்க்கறீங்க. ஐயோ அம்மா பால், சாரி தெரியாம கலாய்ச்சிட்டேன். நீங்க கலாய்ச்சா நானும் கலாய்ப்பேன். நம்ம புருஷ பொண்டாட்டி இல்ல, நீங்க சிஎஸ்கே நான் எம்ஐ. நீங்க கலாய்ச்சா கலாய் விழு. ஓ அந்த லூ தெரியும் அடிச்சு உனக்கு. வாடி வாடி பாத்துக்கலாம். வாடின்னு சொல்லிட்டு போறியா? பயமா பயமா எனக்கா? ஹேய் நீலாம் புதுசா கலாய்க்க வந்த கத்துக்குட்டி, நான்லாம் பிறக்கும் போதே கலாயோட வந்தவன். வயித்துக்குள்ள யாரும் கலாய்ச்சிட்டாங்களா? ஹேய் சம்ம கலாயி, இப்ப எனக்கு பசி, இது கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துருவாங்க. ஏய் உன்கிட்ட தான் கேக்குறேன், டிஃபன் ரெடி பண்ணவே மாட்டியா? சிஎஸ்கே கரெக்ட்டா என்ன சமைச்சு போற முடியல. நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சிரிக்கிறீங்க? இல்ல நேத்து நைட் நீ மொக்க வாங்குனத நினைச்சு சிரிச்சேன். என்னங்க அது நாபக்கம் பார்த்தீங்க? இவனை கேப்டனா போடலாமா இல்ல இவனை கேப்டனா போடலாமா? இவன் போடவே சடிக்கவே இல்ல, இவனை போடவானா? என்னங்க
மேட்ச் பார்த்தோமா, விசில் அடிச்சோமா, கை தட்டினோமா அப்படி சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதை விட்டுட்டு இதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணிட்டு. எனக்கும் நல்லா புரியுது, எல்லாம் உன் நட்பாசை தான். உனக்கு ஜெயிச்சா செயின் வாங்கி போடலான்னு பார்த்தேன். வேணாட்டி விடு. போறியா இல்லையா? இன்னைக்கு நான் போற ஸ்டேட்டஸ்ல எம்ஐ ஃபேன்ஸ்லாம் கதறணும். கேக்குதா? கதறணும். உன்ன வெறுப்பு ஏத்துறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன். ஏய் ஸ்வேதா, யாரோ கதவு தட்டுறாங்க பாரு, யாருன்னு பாரு. நீங்க அங்க தானே இருக்கீங்க, கதவு திறக்க வேண்டியதானே. மிஸ்ஸஸ் எம்ஐ ஃபேன், ரூல்ஸ் மறந்துட்டீங்களா? தோத்தவங்க லிஸ்ட் தான் போய் கதவு திறக்கணும். அப்ப நீங்க வந்து பாத்திரம் விளக்குங்க. இட்ஸ் ஓகே, நானே திறக்கறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டும். ஹாய் ப்ரோ. மறுபடியும் நீயா? ஏண்டி வந்த? வந்தா உள்ள வான் கூப்பிடாம ஏண்டி வந்தன்னு கேக்குறேன். திடீர்னு வந்தா ஏண்டி வந்தன்னு கேட்க முடியும்? வந்த உடனே சேர்ல குறைச்சு நெழுங்க வைக்க முடியும். சரி, தனியா வந்த? நான் இப்ப தனியா வந்திருக்கேன். கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடியா. மச்சான் வாடா, கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி மச்சான் கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆமா, இவர் பெரிய பாக்ஸரு, 10 பாடி கார்டோ வர. சரியா வேகாத மூஞ்சி, சேவ் பண்ணாத மூஞ்சி கூட தான் வரணும்னு ஊருக்கே தெரியும். சரி, இவ கூட என்ன சுத்திட்டு இருக்க? சுத்தல மச்சான், மறந்துட்டியா? நம்மனே கைப்பில் தனியா பாத்துருக்கோம், அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். அப்ப ஏன் உள்நாள் வரல? அதுவா மச்சான், நேத்து சீஸ்கே மச்சல மச்சான். ஒருவேளை சீஸ்கே தோத்துட்டா நீ அழுவ, நீ அழுதா நானும் அழுவேன். அதான் மச்சான் வரல. இன்னைக்கு நம்ம கோழிதான ஆடுறாரு, அதான் ஓடி வந்துட்டேன். ஆமா, மேட்ச் எல்லாரும் ஒன்னா பார்த்ததானே ஜாலியா இருக்கும், அதான உலக ஐதீகம். என்ன நீ அட மூதேவிங்களா? ஆர்சிபி மேட்ச் நாளைக்கு, இன்னைக்கு ராஜஸ்தான் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச். நான் ஆற டீம்ல, அதான் வந்துட்டேன். சூப்பர். ஏய், அது வெறும் ஆறாரு, சேலம் ஆறாரு இல்ல பிரியாணி மூஞ்சி. அதை விட மச்சான், கூலி நாளை காட்டட்டும். இன்னைக்கு நான் ஆறாரு ஃபேனா எடுத்துட்டு போறேன். மச்சான், நம்ம யாரு ஃபேனா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்காக நிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு உங்க மூஞ்சி கூட எல்லாம் மேட்ச் பாக்கணும்னு விதி. மாத்த முடியுமா? சாலோ சாலோ. நீங்க துணி துவைக்கவும் சமைக்கவும் சண்டை போடவும் தான் நான் இங்க இருக்கேன். என்கிட்ட அன்பு பாசம் ஏன் பர்ச கூட கட்டலாமே. இந்த கேப்ல நான் சொன்னியா? இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் அப்படி உங்களை இன்டைரக்டா சொல்ல மாட்டேன். டைரக்டாவே சொல்லிடுவேன். ஆமா. எதே இல்ல, ஏன் இப்படி டென்ஷனா இருங்க? டென்ஷன் ஆனா முடிக்கட்டுமா பாருங்க. அதனால தான் நான் ஃப்ரீயா விட்டுருக்கேன். நேத்து குழம்புல ரெண்டு பேன் இருக்கு சொல்லே சந்தேகப்பட்டி. அது உன்னோட பேனா தான் இருக்கும். தலையா இருப்போ. இன்னைக்கு சன்ரைசர்ஸ் அடிக்கிறது பார்த்தா எப்படி ஒரு 190 ரன் போயிடும் போல இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே தோத்தா மட்டும் போதும். எப்படி முடியும்? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. 60 ரனுக்கே 3 விக்கெட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 தான் எடுக்கும் நினைக்கிறேன். நீ என்ன மச்சா நினைக்கிற? நீங்களா ஏன்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா பின் என்னடா? எங்கேயாச்சும் ஃப்ரீயா மேட்ச் பார்க்க போறீங்களா? சும்மா தொண தொணன்னு பேசிக்கிட்டு மேட்சை பாருங்க. மச்சான், ஈஸி டார்கெட்,
160 பேர் தான் வின்னு எனக்கு தெரிஞ்சு CSK தான் வின்னா நினைக்கிறேன் போடுங்க ஆமா ஈஸி டார்கெட் இத கூட வின் பண்ணலனா நீங்கலாம் விளையாடுறதே வேஸ்ட் எம்ஐக்கலாம் இது ஈஸி டார்கெட் சும்மா அச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் ஏன் மேடம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணல அது வந்து உங்களை சும்மா ஜெயிக்க விட்டு பார்த்தோம் அதெல்லாம் பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி நீங்க பாரு ஸ்வேதா பேசணும்னு பேசக்கூடாது செவிலே அப்படி போடுவேன் ஒழுங்கா மேட்ச் பாரு எப்படி சேஸ் பண்றன்ட்டு நான் சொல்லல சந்தேஷஸ் தான் வின் ஆவுன்ட்டு சாம் கரன் இதெல்லாம் ரொம்ப பாவமா இருக்கு சாம் கரன் ஒழுங்கா மேட்ச் பாரு போயிரும் சத்தியமா போயிரும் சாமா பவுலிங்க உங்க டீம்ல ரன் எடுக்கல என்னது மச்சான் உங்க டீம் இப்போதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு வயசான டீம்ல அத தனருது என் ஆளுக்கு நோ வயசு ஆகல ஒழுங்கா அடிச்சா போதும் மேட்ச் பாரு ஸ்டெப் ஸ்டெப் ஹேய் நிறுத்துடா எதுக்கு பாறீங்க மச்சான் உங்கால ஒழுங்கா இல்ல அத நாங்க ஏறறோம் ஹேய் தோத்தா என்னப்பா தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மனுஷன் எவ்வளவு தான் போராடுவாரு 12 சீசன் விளையாடி இருக்காரு 10 சீசன் ப்ளே ஆஃப் கூட்டி போயிருக்காரு 8 தடவை ஃபைனலுக்கு போயிருக்காரு 3 தடவை கப் அடிச்சிருக்காரு கிழவங்களை வச்சுலாம் நம்ம கப்படிக்க முடியுமான்னு கேட்டப்ப 2018 கப்படிச்சு காமிச்சாரு 15 வருஷம் இந்தியன் டீமுக்காக மாடு மாதிரி உழைச்சிருக்காரு இதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்ணோம் இல்லை யாருக்கு ப்ரூவ் பண்ணோம் தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் இருக்கோம் திருப்பியும் தோப்போம் ஆனால் மறுபடியும் ஜெயிக்க ஆரம்பித்தோம் ஒருத்தனும் தாங்க மாட்டீங்க you